இதுவரைக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டேர்ம் ஒனில் இருக்க யூனிட் த்ரீ பஞ்சாயத் லெசனோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனோட பார்ட் ஒன் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம குடைவோலை முறைனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் குட இஸ் அ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் அதாவது குடவோலை அப்படிங்கிறது நமது பாரம்பரிய தேர்தல் முறை ஓகேங்களா வில்லேஜ் பீப்புள் கேதர் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் ப்ரிஃபர்ட் கேண்டிடேட்ஸ் இன் பாம் லீவ்ஸ் அண்ட் கெப்ட் இட் இன் அட் பாட் கால்டு குடம் த கேண்டிடேட் ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் உட் பி எலக்ட் அதாவது கிராம மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு விருப்பமானவங்களோட பெயர்களை பனை ஓலை பாம் லீவ்ஸ் அப்படின்னா பனை ஓலை இருக்கு இல்லைங்களா பாருங்கள் இந்த படத்துலேயே காட்டியிருக்காங்க ஒரு ஓலையை வந்து அந்த பானைக்குள்ளே போடுற மாதிரி இல்லைங்களா ஓகே பண ஓலையில் அவங்களுக்கு விருப்பமானவங்களோட பெயரை எழுதி அந்த குடத்துக்குள்ளே போடுவாங்க ஓகேங்களா இதுக்கு பேர் குடம் அந்த மண் குடத்துக்குள்ளே போடுவாங்க ஒரு சிறுவனை அழைத்து அதாவது ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு அந்த பனை ஓலையில் ஒவ்வொன்றா எடுக்க சொல்லுவாங்க அந்த பனை ஓலையில் எத்தனை நபர்கள் பெயர் இருக்கோ அவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுவாங்க சரிங்களா குட முறை அப்படிங்கிறது நமது பாரம்பரிய தேர்தல் முறை இதில் கிராம மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு விருப்பமானவங்களோட பேரை பனை ஓலையில் எழுதி குடத்துக்குள்ளே போடுவாங்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அந்த பனை ஓலையை ஒன்று ஒன்றா எடுக்க சொல்லி அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தலைவர் தலைவர் வார்டு உறுப்பினர் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இதுதான் குட ஓலை முறை ஆனால் இப்போ நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் கிராம மக்கள்லாம் டேரக்டாக நம்ம ஓட் போட்டு நம்ம ஊராட்சி மன்ற தலைவரையும் வார்டு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறோம் வார்டு உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி லெட் டூ செலக்ட் யுவர் கிளாஸ் லீடர் யூஸிங் த குட ஓலை சிஸ்டம் அதாவது உங்கள் கிளாஸில் வந்து கிளாஸ் லீடரை வகுப்பு தலைவரை குடவோலை முறையின் மூலம் தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கிளாஸில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து யாரை லீடராக ஆகணும்னு உங்கள் மனசில் விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதி குடத்துக்குள்ளே போடணும் ஓகேங்களா குடமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பாக்ஸாக இருக்கட்டும் அதுக்குள்ளே போடலாம் அதில் வேறு கிளாஸ் குட் குட்டி குழந்தை யாராவது ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து அதில் இருந்து ஒரு சீட்டை எடுக்க சொல்லலாம் சரிங்களா அதில் நேம் வந்திருக்கோ அவங்க கிளாஸ் லீடராக நம்ம நியமிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டியை தான் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இனியன் கேட்குறான் டேட் வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ் அப்பா ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பினர் இதெல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்துட்றோம் துணைத் தலைவரையும் அவங்க தேர்ந்தெடுத்துட்றாங்க ஓகே இந்த மன்ற உறுப்பினர்களோட இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்களோட பணிகள் என்னென்ன அப்படின்னு இணையன் கேட்குறான் டேட் அப்பா சொல்கிறாரு த டியூட்டிஸ் இஸ் டு ப்ரொவைட் பேசிக் நீட்ஸ் ஆஃப் த வில்லேஜஸ் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை அளிப்பது தான் இவங்களோட முக்கிய பணி த ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பஞ்சாயத் ஆர் ஊராட்சி மன்றத்தால் செயல்படுத்தப்படுற கட்டாய பணிகள் என்னென்ன ஆப்ளிகேட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கட்டாய பணிகள் கட்டாயமாக ஊராட்சி மன்றம் வந்து இந்தந்த பணிகள்லாம் வந்து செஞ்சாகணும் அது என்னென்ன பணிகள்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொவைடிங் எலெக்ட்ரிசிட்டி அண்ட் மெயின்டெனிங் த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதாவது மின்சாரம் வழங்கணும் தெரு விளக்குகளை பராமரிக்கணும் செகண்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் வெல்ஸ் பொது கிணறுகளை பராமரிக்கணும் சரிங்களா இப்போ பொதுவாக கிணறு வெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா எல்லாத்துக்கும் சரிசமமாக அதில் பங்கு இருக்குது யார் வேணாலும் அதில் போய் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பொது கிணறு வெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பொது கிணற வந்து பராமரிக்கணும் தேர்ட் ஒன் ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் வழங்கணும் ஃபோர்த் ஒன் கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ் அண்ட் மெயின்டெனிங் டேம் சாலைகள் போடுறது மற்றும் சாலைகளை பராமரிக்கணும் ஃபிஃப்த் ஒன் செட்டிங் அப் சீவேஜ் சேனல்ஸ் கழிவுநீர் கால்வாய்களை ஏற்படுத்தணும் சிக்ஸ்த்து ஒன் கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்மால் பிரிட்ஜஸ் சிறிய பாலங்களை கட்டணும் செவன்த் ஒன் ரிப்பேரிங் ப்ரைமரி ஸ்கூல் பில்டிங்ஸ் தொடக்க பள்ளி கட்டடங்கள் எல்லாமே பழுது பார்க்கணும் எயித் ஒன் ப்ரொவைடிங் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் சுகாதார வசதிகளை எல்லாமே செஞ்சு தரணும் ஓகேங்களா இது எல்லாமே ஊராட்சி மன்ற உறுப்பினர்களால் செய்யப்பட வேண்டிய கட்டாய பணிகள் என்னென்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாமா மின்சாரம் வழங்கணும் தெருவிளக்கை எல்லாமே பராமரிக்கணும் பொது கிணறு இருந்ததுன்னா அதை பராமரிக்கணும் குடிநீர் வழங்கணும் சாலைகள் போடணும் சாலைகளை பராமரிக்கணும் கழிவுநீர் கால்வாய்களை ஏற்படுத்தணும் சின்ன சின்ன பாலங்களை கட்டணும் தொடக்க பள்ளி கட்டடங்கள் ஏதாவது பழுதா இருந்ததுன்னா அதை பழுது பார்க்கணும் சுகாதார வசதிகளை நமக்கு அளிக்கணும் இது எல்லாமே ஊராட்சி மன்றத்தால் செயல்படக்கூடிய கட்டாய பணிகள் ஓகேங்களா அப்படின்னா அப்பா வந்து இனியன் கிட்ட சொல்கிறாரு இனியன் ஓ தேர் ஆர் டூயிங் சோ மச் ஒர்க்ஸ் பட் டு டூ த ஒர்க்ஸ் தே நீட் எ லாட் ஆஃப் மணி வாட் வில் தே டூ ஃபார் த மணி அப்பா இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்களா சூப்பர்ப்பா ஆனால் இவ்வளோ வேலை செய்யணும்னா அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா அவங்களுக்கு பணம் ஏது பணம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு இனியன் கேட்குறான் உடனே அப்பா சொல்கிறாரு டேட் ஆர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் மணி டு த பஞ்சாயத் வி பே டாக்ஸஸ் டு பஞ்சாயத் பஞ்சாயத் யூஸ் திஸ் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த வில்லேஜ் ஆமாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படும் தான் நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் கிராம ஊராட்சிக்கு தேவையான பணத்தை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அவங்க கொடுக்குற நிதியை வந்து நம்ம கிராம வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாங்க நம்ம வந்து ஊராட்சி மன்றத்துக்கு வரி செலுத்துகிறோம் இல்லையா நம்ம நிறைய வரிகள் வந்து செலுத்துகிறோம் ஓகேங்களா ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு வாட்டர் டேக்ஸு இந்த மாதிரி நிறைய வரிகள் செலுத்துகிறோம் இந்த வரிகளை வசூலித்து அது மூலியமாக கிராம ஊராட்சிக்கு பணத்தை கொடுத்து அந்த நிதி மூலியமாக நம்ம கிராம மக்களுக்கு தேவையான எல்லா வளர்ச்சிகள் எல்லா வசதிகளையும் செஞ்சு தராங்க இந்த வரியெல்லாம் வசூலிக்கிறது கிராம ஊராட்சி மன்றத்தோட முக்கிய பணி அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க சரிங்களா நம்ம கற்ற வரி தான் திரும்ப நமக்கே வந்து நம்ம கிராம வசதிகளுக்காக பயன்படுது அப்படின்னு அப்பா கிளியராக சொல்கிறாரு கலெக்டிங் டேக்ஸ் இஸ் அண்ட் ஆப்ளிகேட்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத் நம்ம கிட்டேருந்து இந்த வரி வசூலிக்கிறதுங்கிறது கிராம ஊராட்சி மன்றத்தோட முக்கிய பணி அப்படின்னு சொல்கிறாரு தே டூ சம் டிஸ்க்ரிப்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் டூ சச்சஸ் அவங்க சில தன்னார்வ பணிகளையும் செய்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனரி ஃபங்க்ஷன் அப்படின்னா தன்னார்வ பணிகள் ஓகேங்களா இவங்க சில தன்னார்வ பணிகளையும் செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாமா அதாவது ஊராட்சி மன்றங்களுக்குன்னு சில கட்டாய பணிகள் இருக்கும் முன்னவே பார்த்தோம் ஆப்ளிகேட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் அவங்க கட்டாயமாக தான் செஞ்சாகணும் அது மட்டும் இல்லாமல் சில தன்னார்வ பணிகள் டிஸ்கிரிப்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் தன்னார்வமாக இந்த வேலைகளை எல்லாமே அவங்களே செய்வாங்க அது என்னென்ன வேலைகள்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்டிங் ட்ரீஸ் இன் எய்தோ சைட்ஸ் ஆஃப் ரோட்ஸ் சாலையோட ஓரங்களில் மரம் நடுறது செகண்ட் ஒன் செட்டிங் அப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் மார்க்கெட்ஸ் பொது அங்காடிகளை அமைத்தல் தேர்ட் ஒன் செட்டிங் அப் ஆஃப் கார்டன்ஸ் பூங்காக்களை அல்லது தோட்டங்களை ஏற்படுத்துதல் ஃபோர்த் ஒன் எஸ்டாப்ளிஷிங் பேசஞ்சர் லாஜிங் தங்கும் விடுதிகளை உருவாக்குதல் ஃபிஃப்த் ஒன் செட்டிங் அப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளேகிரவுண்ட் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குதல் சிக்ஸ்த் ஒன் கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி நூலகங்களை உருவாக்குதல் செவன்த் ஒன் எஸ்டாப்ளிஷிங் சென்டர்ஸ் ஃபார் இன்ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் முதியோர்களுக்கான கல்வி நிலையங்களை ஏற்படுத்துதல் எயித் ஒன் ஆர்கனசைசிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் வில்லேஜ் கிராம விழாக்களை கொண்டாடுதல் நைன்த் ஒன் மெயின்டெனிங் த கிளீன்லீனஸ் ஆஃப் வில்லேஜ் கிராமத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளுதல் இந்த வேலையெல்லாம் தன்னார்வமாக அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அவங்களோட தன்னார்வ பணிகள் என்னென்னு திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சாலைகளின் ஓரங்களில் மரம் நடுறது செகண்ட் ஒன் மார்க்கெட் எல்லாமே அமைச்சு தரது தேர்ட் ஒன் பூங்காக்கள் அமைக்கிறது ஃபோர்த் ஒன் தங்கும் விடுதிகளை அமைக்கிறது ஃபிஃப்த் ஒன் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குறது சிக்ஸ்த்து ஒன் நூலகங்களை ஏற்படுத்துறது செவன்த் ஒன் முதியோர்களுக்கான கல்வி நிலையங்களை ஏற்படுத்துறது எயித் ஒன் கிராம விழாக்களை கொண்டாடுறது நைன்த் ஒன் கிராமத்தை தூய்மையாக வச்சுக்கிறது இந்த பணிகளை எல்லாமே அவங்க தன்னார்வமாக செய்கிறாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு திங்க் ஃபஸ்ட்டு கொஷின் ஈஸ் தேர் அ லைப்ரரி இன் யோர் வில்லேஜ் உங்கள் கிராமத்தில் நூலகம் இருக்கா செகண்ட் கொஷின் ஈஸ் தேர் அ பார்க் இன் யோ வில்லேஜ் உங்கள் கிராமத்தில் பூங்கா இருக்கா தேர்ட் ஒன் ஈஸ் தேர் அ ப்ளே கிரவுண்ட் இன் அ வில்லேஜ் உங்கள் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் இருக்கா இது வந்து உங்களுக்கான கொஷின் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டே இன்றைக்கி போய் கேட்டு உங்கள் கிராமத்தில் நூலகம் இருக்கா உங்கள் கிராமத்தில் பூங்கா இருக்கா உங்கள் கிராமத்தில் ப்ளே கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் இருக்கான்னு கேட்டு இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணணும் சரிங்களா எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் லைப்ரரி இருக்குது ஸோ நான் எஸ்னை இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கிறேன் எங்கள் கிராமத்தில் பார்க் இல்லை ஸோ நான் இந்த இடத்துல நோன் ரைட் பண்ணிக்கிறேன் எங்கள் கிராமத்தில் பிளே கிரவுண்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல நான் எஸ்னை ரைட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் கிராமத்தில் என்ன இருக்குது இல்லைன்னு அம்மா அப்பா கேட்டு கரெக்டாக இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக்ஸஸ் வரி நம்ம வந்து வரி வந்து செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா எது எதுக்காக வரி செலுத்துகிறோம்னு பார்க்கலாமா டாக்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஹோல்ட் டாக்ஸ் வீட்டு வரி செகண்ட் ஒன் டாக்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் வரி தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொத்து வரி ஃபோர்த் ஒன் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் தொழில் வரி ஓகேங்களா மொத்தம் நான்கு வகையான வரி நம்ம செலுத்துகிறோம் என்னென்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் டாக்ஸ் டேக்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அதாவது வாட்டர் டேக்ஸ் அடுத்தது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தென் லாஸ்டாக ப்ரொஃபெஷ்னல் டேக்ஸ் இந்த நான்கு வகையான வரி வந்து நம்ம செலுத்துகிறோம் குட்டீஸ் இதோட இந்த பார்ட் டூ வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு